உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே, அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பகவானுடைய அதிசார பலன்கள். விருச்சக ராசி நேயர்களே, நீங்க ஒரு விஷயத்தை மனசுல வச்சுக்கணும். பொதுவாகவே விருச்சக ராசி நேயர்கள் என்ன மனசுல நினைக்கிறாங்கன்னா, யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு அற்புதத்தை செய்து நமக்கான மாற்றத்தை தரமாட்டாங்களா அப்படிங்கிறது தான் விருச்சக ராசியுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. அந்த நன்மை செய்யக்கூடியவங்க எப்படி வேண்டுமா, எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. இவங்க யாராவது ஒருத்தர் உள்ள என்றாங்க கூட, இவங்க நமக்கு நன்மை செய்வாங்களா, இவங்க மூலியமா நமக்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்குமா, இவங்கள வச்சு நம்ம முன்னுக்கு வர முடியுமா, அந்த மாதிரி தமக்கு எப்பொழுது நன்மை நடக்கும்னு நித்தம் நித்தம் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற விருச்சக ராசி நேயர்களே, உங்களுக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது. ஆமா, குருவுடைய தலைப்பே என்ன, குருவுடைய அதிசார பலன்கள் விருச்சக ராசிக்கு. விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இது நாள் வரையில் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் உங்க ராசிக்கு இரண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவன், ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடைய குரு மூன்றாம் இடத்தில் இருந்து நான்காம் இடத்திற்கு அதிசாரம் பெறுகிறார். அதிசாரம்னா என்ன சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தங்களுடைய ஒன்பது கிரகமும் பயணத்திலேயே சுற்றுப்பயணத்திலேயே சூரியனை சுற்றி வருகின்றது. அப்படி பண்ணும்பொழுது தன்னுடைய பயணத்தில் ஒரு கிரகம் பயணத்தில் வேகம் எடுப்பது, ஸ்பீடாக கொஞ்சம் 80 கிலோமீட்டர் போகக்கூடியது, ஒரு 120 கிலோமீட்டர் ஸ்பீடு எடுத்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டு கொஞ்சம் தூரம் ஒரு 10 கிலோமீட்டர் போயிட்டு திரும்பி ஸ்டாப் ஆகிட்டு திரும்பியும் மெதுவாக பின்னாடி ஆரம்பித்த இடத்துக்கு வந்து சேர்வது. அப்போது குரு பகவான் தன்னுடைய சுற்றுப்பயணத்தில் அதிவேகம் எடுத்து வேகத்தின் காரணமாக மற்றொரு ராசிக்கான கும்பராசியில் சென்று சேருகிறார். இது எப்போ நடக்குது, ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி இரவு 1:09 இருந்து ஜூன் மாதம் 16ஆம் தேதி வரை. சோ ஏப்ரல் 5ஆம் தேதியிலிருந்து ஜூன் 16ஆம் தேதி வரையிலும் இந்த குருவுடைய அதிசாரம் நடைபெறுகிறது. அப்ப உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் வீட்டிற்கு அந்த குரு பகவான் செல்கிறார். அப்ப இதனால என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமா விருச்சக ராசி நேயர்களே, நம்ம ஆரம்பத்துல சொன்னதுதான், பதிவின் ஆரம்பத்தில் தொடக்கத்துல சொன்னதுதான், நிச்சயமா உங்களுக்கு ஏதேனும் ஒரு சுப பலனை இந்த குரு பகவான் ஏற்று தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொடுப்பார். உங்களுக்கு வழி நடத்துவதற்கு ஏதேனும் ஒரு ஆசான், உங்களுக்கு சரியான வழி காட்டுவதற்கு ஏதேனும் ஒரு குரு உங்களுக்கு கிடைப்பார். அந்த அட்வைஸ் மூலம் நீங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆக இந்த குருவுடைய அதிசாரம் ஆல்மோஸ்ட் 72 டேஸ், 72 நாட்கள் நடைபெறுகின்ற இந்த குருவுடைய அதிசாரம் கிட்டத்தட்ட 2.5 மாதங்கள் விருச்சக ராசிக்கு அற்புதமான காலங்களாக அமைகிறது. கீழே விழுந்தவங்க எழுந்து நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை, தன்னைத்தானே கொஞ்சம் நிலைநிறுத்தி ஸ்டாண்ட்பை செஞ்சுக்கிறதுக்கான காலமாக இந்த 2.5 மாதங்கள் அமைகிறது. கடன் சுமைகளை குறைத்துக் கொள்வதற்கு, பிரிந்த உறவுகளை ஒன்று சேர்ப்பதற்கு, வாழ்க்கையில முன்னுக்கு வருவதற்கு, பிரச்சனைகளை விளக்குவதற்கு, தொழில முன்னேற்றத்தை கொடுப்பதற்கு இந்த 2.5 மாதம் அதிசார குரு உங்களுக்கு நன்மைகளை செய்கிறார். சரி, இப்போ பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்கும், ஒவ்வொரு செக்டரா நம்ம பார்ப்போம். தொழில்துறை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். தொழில்துறையை பொறுத்தவரையில் நீங்க எந்த பிசினஸ் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரிதான், அது ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டா இருக்கலாம், அதே போல ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம், கோல்டு பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், ஹோல்சேல் பிசினஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம், ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களா இருக்கலாம், பிளஸ் வந்து டூ வீலர் ஷோரூம், கார் ஷோரூம், அந்த மாதிரி ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவங்களா இருக்க, ஃபேக்டரி கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களா இருக்கலாம், ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களா இருக்கலாம், ஸோ அல்லது ஷாப்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களா, எனி பிஸ்னஸ் கம்பெனி ஆகட்டும், சின்ன கம்பெனி ஆகட்டும், பெரிய பெரிய ஃபேக்டரிகள் ஆகட்டும், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஆகட்டும்,
தனி நபர் ஒருவர் வச்சு நடத்தக்கூடிய கம்பெனி ஆகட்டும். ஸோ நீங்க எந்த பிசினஸ் செய்யக்கூடியவராக ஹோட்டலா இருக்கலாம், ஹோட்டல் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், எந்த பிசினஸ் ஆக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையில் விருச்சக ராசி நேயர்களே, தொழில உங்களுக்கு இருந்து வரக்கூடிய தடைகள் விலகும். தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். விருச்சக ராசி ஒரு அற்புதமான காலம் இந்த 2.5 மாசம், 72 நாட்களும் உங்களுக்கு நல்ல ஒரு கோல்டன் டேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த விருச்சக ராசிக்கு எதெல்லாம் பெரிய ப்ராப்ளமா இருக்கு, பணம் பற்றாக்குறை, ஃபண்ட் டிமாண்ட். அதே போல இன்னொரு பக்கம் ரொட்டேஷன் இல்லாம, ஒரு பக்கம் பணம் பற்றாக்குறை ஃபண்ட் டிமாண்ட், இன்னொரு பக்கம் வந்து கடன் சுமைகள், இன்னொரு பக்கம் வந்து பணவர் டிரான்சாக்ஷன் அதுல வந்து கொஞ்சம் குறைகள் இருப்பது. அப்போ ரொட்டேஷன் இல்லாம இருப்பது, ரொட்டேஷன் இருந்தா நம்ம இது ரெண்டுமே கடனையும் சமாளிக்கலாம், பிளஸ் வந்து இன்னொரு பக்கம் அந்த ஃபண்ட் டிமாண்டையும் நம்ம வந்து சமாளிக்கலாம். அப்போ உங்களுடைய டிரான்சாக்ஷன் அதிகரிக்கணும் என்று சொன்னால் உங்களுடைய பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஒண்ணுதான் இதுக்கு சொல்யூஷனாக அமையும். அப்படி பார்க்கின்ற பொழுது நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், விருச்சக ராசி நேயர்களே, இந்த குருவுடைய அதிசாரம் உங்களுக்கு நன்மையை செய்கிறது. உங்க தொழிலில் இருந்து வரக்கூடிய போட்டிகள், தொழில் எதிரிகள், மறைமுக எதிரிகள், அரசாங்க அதிகாரியுடைய தொந்தரவு, இப்படி நீங்க எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் எல்லா வகையிலும் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும், தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, கார்கோ பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, லாஜிஸ்டிக் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ஸோ இவங்க அதே போல் வெளிநாட்டில் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, பையர்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க, ஸோ இவங்க எல்லாருக்குமே கூட இது நாள் வரையில் அந்த டிரான்ஸ்போர்ட்லேருந்து வந்த ப்ராப்ளம், அல்லது வந்து பையர்ஸில் இருந்து வந்த ப்ராப்ளம், அந்த உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பில் பேமெண்ட்ஸ், அதே போல் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய ஆர்டர்ஸ், இதிலெல்லாம் ஸ்ட்ரகிளிங் இருக்குமே ஆனால் அந்த ஸ்ட்ரகிளிங்களாக கூட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விருச்சக ராசி நேயர்கள், அரசியலை பொறுத்தவரையில் இது ஒரு அற்புதமான காலம், நல்ல முன்னேற்றத்திற்கான காலம். தேர்தல் அதாவது இந்த அதிசாரம் எப்போ நடக்குதோ, 2க்கும் 3க்கும் 2க்கும் 5க்கும் உடையவன், 2க்கும் 5க்கும் உடையவன் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் அமர்கின்ற பொழுது விருச்சக ராசி நேயர்களே, இந்த குருவுடைய அதிசாரம் நடைபெறுகின்ற தருணத்தில் தான் அங்க எலெக்ஷன் நடக்குது. இது ஒரு அற்புதமான காலம். உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது விருச்சக ராசி நேயர்களே, இல்லைனா எந்த அதிசார நல்ல நேரத்தில் போயிட்டு எலெக்ஷன் நடக்காது. அப்போ உங்க ஜாதக ரீதியா நாம சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியது எல்லாமே பொதுவான பலனாகும். உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சக ராசிக்கு பொதுவான பலனாகும். செப்பரேட்டா உங்களுக்கு இது பொருந்த வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான், ஸோ உங்களை பர்சனல் ஹாரோஸ்கோப்பை செக் பண்ணும்போது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். ஸோ இந்த குருவுடைய அதிசார சமயத்தில் எலெக்ஷன் நடக்கிறதுனால அரசியலை பொறுத்தவரையில் விருச்சக ராசி நண்பர்கள் அரசியலில் வெற்றி பெறுவதற்கும், பணங்காசுகள் சம்பாதிப்பதற்கும், பண வரவு இருக்கும், அதே சமயத்தில் போஸ்டிங்ஸ் ஒரு நல்ல பொறுப்புகள் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு, அதேபோல் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்க வாய்ப்புகள் உண்டு, நல்ல அரசியலை பொறுத்தவரையில் முன்னேற்றம் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா சினிமா துறையை பொறுத்தவரை உண்மையிலேயே சொல்லணும், விருச்சக ராசியிலே கவலை வேண்டாம், இனி எதிர்காலம் உங்களுக்கான காலமாகவே இருக்கும். நீங்கள் சினிமா துறையை பொறுத்தவரையில் விருச்சக ராசி நண்பர்கள் இதனால் வரையில் பட்ட கஷ்டங்கள் நீங்க போகிறது என்ற ஒரு அற்புதமான செய்தியை இந்த குரு அதிசார குரு உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். ஸோ உங்களுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆகும் போது அது ஒரு சந்தோஷமான செய்தி. ஆனாலுமே கூட தொழில் போட்டிகள், மறைமுக பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு, இடுதோஷங்கள் ஆகட்டும், மந்திர மந்திரங்கள் ஆகட்டும், போட்டிகள், பொறாமைகள், அதாவது ரிப்போர்ட்ஸ், இதெல்லாம் கூட உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. அதை மட்டும் நீங்க உங்கள் திருஷ்டிகளை விலகிக்கிறது சிறப்பை தரும். அதுக்கு அடுத்தபடியாக டெண்டர் எடுத்து அந்த பிசினஸ் பண்ணக்கூடிய அதே போல ப்ளூ மெட்டல்ஸ் அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பிளஸ் வந்து பில்டர்ஸ் அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்க 4 பேருமே பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள். இவர்களுக்கு எல்லாம் கூட கோல்டன் பீரியட் அதான் இந்த குருவுடைய அதிசாரம் என்று சொல்லலாம். ஸோ இவங்க எல்லாமே கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, கவர்மெண்டோட லைசன்ஸ், பர்மிஷன், அப்ரூவல், கவர்மெண்ட் ஸ்டாஃபுடைய அதிகாரிகளுடைய உத்தரவு, இதுக்கெல்லாம் வந்து அவங்க டிபெண்ட் பண்ணி பிசினஸ் பண்ணக்கூடியவங்க. ஸோ இந்த 4 விஷயமுமே இந்த 4 டெண்டர் பிசினஸ், ப்ளூ மெட்டல்ஸ், பில்டர்ஸ், லேண்டு,
ஸோ ரியல் எஸ்டேட் இது எல்லாமே பூமி சார்ந்த தொழில்கள். இதில் இருந்து வரக்கூடிய இடதோஷங்கள், தொழில் முடக்கங்கள், தொழில் பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் ஆகட்டும், அல்லது உங்களை தொழிலில் இருந்து வரக்கூடிய தொழில் முடக்கக்கூடிய ப்ராஜெக்ட் இதெல்லாம் ஸ்டாப் ஆகிருக்கலாம், அந்த ப்ராஜெக்ட்லாம் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, விற்காமல் இருக்கக்கூடிய இடம் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதெல்லாம் உங்களுடைய லேண்டை நம்ம நேரடியாக பார்க்கும்போது தான் இடதோஷங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது கூட சொல்ல முடியும். ஆனாலும் அதையெல்லாம் கிராஸ் பண்ணி நிச்சயமாக விருச்சக ராசிக்கு இந்த அதிசார குரு நன்மையை செய்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் நீங்கள் தனியார் வேலையாக இருந்தாலும் சரிதான், கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் சரிதான், வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வேலையில் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் இருக்கும். அதே போல் அந்த இடமாற்றங்களை ஒரு சிலருக்கு கொஞ்சம் புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் பிடிச்சி தள்ளி விடுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களை பற்றின கூட வேலை செய்கிற அக்கம்பக்கத்தில் வேலை செய்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஹையர் ஆஃபீஸர்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். ஆனால் அந்த இடமாற்றம் உங்களுக்கு நன்மையை தரும். கவலை வேண்டாம், மனசில் பயம் தேவையில்லை. பொதுவாகவே விருச்சிகராசி என்பவர்களுக்கு மனசில் கொஞ்சம் பயம் இருந்துட்டு வருது. அந்த பயம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்தாது எந்த மாதிரியான பயம், அது இடுதோஷங்களா வேறு என்ன பிரச்சனைங்கிறது நம்மளால் சொல்ல முடியும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி, அதோடு மட்டும் இல்லாத திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இந்த மூன்று திரு, அதாவது ஃபேமிலி ப்ளஸ் வந்து எஜுகேஷன் ப்ளஸ் வந்து மேரேஜ் ப்ளஸ் வந்து சைல்டு, ஸோ இந்த நான்கு பாக்கியங்களும் விருச்சகராசிக்கு சிறப்பானதாகவே இருக்குது. அப்போ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரை விருச்சகராசியர்களை பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்ப்ப சின்ன சின்ன மனக்கசப்புகள், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் கூட காரணமாக இருக்கலாம். இதனால் கணவன் மனைவி பிரிந்திருக்கலாம். பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் அது சரியான பலன்களை சொல்ல முடியும். ஆனாலும் இந்த அதிசார குரு ஸோ பிரிந்த கணவன் மனைவியை மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஆகவே எப்படி பார்த்தாலும் விருச்சகராசி நேயர்களே, நடைபெறுகின்ற இந்த குருவுடைய அதிசாரம் அதை சார்ந்து ஏற்படுகின்ற சுப பலன்கள் விருச்சகராசிக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று நான் என் அன்னை வாராகி பிரார்த்திக்கிறேன். அதே போல இந்த சுப பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எந்த தொழில் செய்வராங்க, உங்களுக்கு வேலையிலேயோ தொழிலையோ இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், தொந்தரவுகள், அரசு அதிகாரிகள் பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகளாக இருக்கட்டும், கடன் சுமைகளாக இருக்கட்டும், அதாவது ஒரு மிரட்டலாக இருக்கட்டும், எதிரிகள் சத்துருக்களுடைய தொந்தரவுகளாக இருக்கட்டும், உங்கள் ஆஃபீஸாக இருந்தால் பரவாயில்ல, ஃபேக்டரியாக இருந்தாலும் பரவாயில்ல, வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, கணவன் மனைவி பிரச்சனை, திருமண யோக தடைகள், குழந்தை பாக்கிய தடைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் இவையெல்லாம் குறைய வேண்டும் என்று சொன்னால் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அன்றைய தினம் அடியேன் சென்னை தாம்பரத்தில் வைத்து குருவுடைய அதிசார பிராயச்சித்த பரிகார ஹோமம் என்பதை என்ற ஒன்ற ஒரு ஹோமத்தை நடத்துகிறேன். ஸோ உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் பரவாயில்ல, நேரில் வந்து கலந்துக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த குருவுடைய பலன்களை, விருச்சகராசி என்பர்கள் இந்த குருவுடைய அதிசார சுப பலன்களை பெற வேண்டும், உங்கள் கம்பெனிக்காகவோ, உங்கள் ஆஃபீஸ்க்காகவோ, உங்கள் ஃபேமிலிக்காகவோ நீங்கள் பெற வேண்டும் என்று, நீங்கள் ஜாபுக்காகவோ பெற வேண்டும் என்று விரும்பினால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து ஸ்பெசிஃபிக்காக விருச்சகராசிக்காக நடக்கக்கூடிய இந்த பரிகார ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொண்டு குருவுடைய அதிசார பலன்களை நீங்கள் பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா நம்மளுடைய ஹாரோஸ்கோப் அது சம்பந்தமான சர்வீஸ் மட்டும் அல்லாது, ஸோ நீங்கள் ஜாதகம் பார்க்குறோம், ஜாதகம் பார்த்து உங்களுக்கு பலன் சொல்கிறோம், உங்களுக்கு எதிர்காலத்துக்கு தேவையான வழிகள் காட்டுறோம், சரியான வழி காட்டுறோம். ஸோ அந்த சர்வீஸ் மட்டும் அல்லாது, ஜாதகம் சார்ந்து மட்டும் அல்லாது, உலகெங்கும் வாழக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் உங்களுக்கு தேவையான பரிகாரங்கள், அது எந்த விதமான பரிகாரங்களாக இருக்கலாம், ஹோமங்களாக இருக்கலாம், ஆலய வழிபாடுகளாக இருக்கலாம், உதாரணத்துக்கு ஒரு கனடாவில் இருக்காரு திருநள்ளாறு கோவிலில் ஒரு பூஜை பண்ணணும், அல்லது வந்து ராமேஸ்வரத்தில் தலை ஹோமம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது விருப்பப்படுவீர்களே ஆனால், ஸோ நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எப்பேற்பட்ட பரிகாரங்களாக இருந்தாலும் நாங்கள் இங்கே உட்கார்ந்த இடத்துல இது ஆன்லைனில் உங்களுக்கு அதை நாங்கள் செய்து காட்டுகிறோம். ஸோ நாங்கள் அந்த பரிகார ஹோமங்களும் பரிகார பூஜைகளும் சர்வீஸ் பண்ணுறோம். அதை விட பெஸ்ட் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு ஆலய கும்பாபிஷேகங்கள், உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை ஆலயங்களுக்கும் ஆலய கும்பாபிஷேகங்கள் மிகவும் சீரும் சிறப்பமாக நடத்தி தருகிறோம். அதே போல் எல்லா விதமான ஹோமங்கள், திருமணங்கள், நிச்சயதார்த்தம், ஸோ எல்லாம் அந்த மாதிரி சர்வீஸும் நல்லாவே செய்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ தேவையுடைய அன்பர்கள் நிச்சயமாக அந்த கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுக்கான
அதைவிட இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லாவற்றுக்கும் மேல ஆலய கும்பாபிஷேகம் பண்றோம், பரிகாரங்கள் பண்றோம், திருமணங்கள் நடத்துறோம், இது எல்லாமே ஓகே தான். அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் அப்படிங்கறதுதான் அடியனுடைய வாழ்நாள் லட்சியமாக உள்ளது. இந்த ஆலயம் கட்டுவதற்காக இடம் தேடிக்கிட்டு இருக்கோம். ட்ரஸ்ட், வாராகி ட்ரஸ்ட், அது அந்த ட்ரஸ்டுக்காக வாராகி ஆலயம், வாராகி பீடம் கட்டுவதற்கும் சிவசக்தி பீடம் கட்டுவதற்கும் இடங்களை தேர்வு செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ உலகெங்கும் வாழக்கூடிய அட்லன்ஸ் டிவி நேயர்களே, உங்களுக்கு அந்த ஆலயம் நீங்க தரக்கூடிய இடத்துல அமையுமே ஆனால், வாராகி அந்த இடத்தை தேர்ந்தெடுப்பாளே ஆனால், நிச்சயமாக பூர்வ புண்ணியம் ஏழு ஏழு தலைமுறைக்கும் உங்களை அது காக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, அதி விரைவில் வாராகி அம்மனுக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாராகி ஈசநேசன் சுவாமிகள். நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி.